வெல்கம் டு டாப் ஃபைவ் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம உலகளவில் அதிக வசூல் செய்த 5 தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5. இந்த பட்டியலில் 5வது இடத்துல பிகில் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமாவாக அமைஞ்சிருந்தது இந்த படம். இந்த படத்தை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் அட்லி. இந்த படத்தில் வந்து விஜய், நயன்தாரா, ஜாக்கி ஷெரப் இவங்களாம் வந்து முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எதுக்காகலாம் பாராட்டப்பட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃபெமினிசத்தை பற்றி பேசியிருந்தது, பெண்ணியம், அப்புறம் பெண்களோட உரிமை, விஜயோட நடிப்பு, அட்லியோட இயக்கம், இதுக்காக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பாராட்டப்பட்டுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடி வரையும் வசூல் செஞ்சது. பிகில் வந்து 2019 மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக உருவெடுத்துச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டதுக்காக எடிஷன் அவார்டு வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு கிடச்சிது. அதே மாதிரி ஜி சினி அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஹீரோயின் நயன்தாராவுக்கும் ஃபேவரட் ஆக்டர் விஜய்க்கும் அவார்டு கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட் கொரியோகிராஃபருக்காக சோபி அண்ட் லலிதா ஷோபி அவங்க ரெண்டு பேத்துக்கு அவார்டு கிடச்சிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் ஃபிலிமுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து அவார்டு வாங்கியிருந்தாங்க. நம்பர் 4. இந்த பட்டியலில் 4வது இடத்துல ஷாகு திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. பிரபாஷ் மற்றும் பாலிவுட் நட்சத்திரம் ஸ்ரத்தா கபூர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்த அதிரடி த்ரில்லர் திரைப்படம் இது. ஷாகு வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மிக விலையுயர்ந்த திரைப்படங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 350 கோடி வரையும் செலவு பண்ணியிருந்தாங்க. இதோட அதிரடியான அதிரடி காட்சிகள் வந்து பார்வையாளர்களோட இதயத்தை வென்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 433 கோடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா லாபம் ஈட்டுச்சு. இந்த மூவி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் டே வந்து பார்த்திங்கன்னா 130 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருந்தது உலகம் முழுவதும். சர்ப்ரைசிங்காக பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட 2.0 இது அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது. 2.0 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா 117 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா இவரோட முன்னாடி மூவி பாகுபலி 2 த கன்க்ளூஷன் அதை விட கம்மியாக தான் இது கலெக்ட் பண்ணியிருந்தது. அந்த மூவி பாகுபலி 2 த கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 212 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருந்தது. நம்பர் 3. இந்த பட்டியலில் 3வது இடத்துல பாகுபலி த பிகினிங் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தில் பிரபாஷ், அனுஷ்கா, தமன்னா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ராஜமௌலி. அவரோட கற்பனை காவியம் தான் இந்த படம். இந்திய திரைப்படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்தார். இந்த படத்தை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து சந்தேகம் அடைஞ்சாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமான சிஜிஐ எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராந்திய மொழிகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் விலை உயர்ந்த இந்திய திரைப்படமாக இது அமைஞ்சிருந்தது. ஏன்னா நியர்லி 180 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அதனால் வந்து எல்லோரும் சந்தேகம் அடைஞ்சாங்க இந்த படம் போகுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எல்லாத்தோட சந்தேகத்தையும் இது வந்து டோட்டலாக மாற்றிடுச்சு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பர் ஓப்பனிங் கிடச்சிது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 650 கோடி பக்கத்தில் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் மூவி இன் இந்தியா ஆஸ் வெல் ஆஸ் இன் தமிழ்நாடு இந்த படமாக தான் அமைஞ்சிருந்தது. அப் டு இந்த படத்தோட சீக்குவல் வர வரையும் இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் மூவி இன் இந்தியா ஆஸ் வெல் ஆஸ் இன் தமிழ்நாடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிமுக்காக கிடச்சிருந்தது. அதே மாதிரி பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக வி ஸ்ரீனிவாஸ் மோகன் வந்து இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருந்தார். அதே மாதிரி ஃபிலிம்ஃபேர் அவார்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபிலிமுக்காக கிடச்சிருந்தது. பெஸ்ட் டேரக்டர் எஸ்எஸ் ராஜமௌலி சாருக்கு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கு கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல் தெலுங்கு கீதா மாதுரிக்கு கிடச்சிருந்தது. அதே மாதிரி பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கு கே செந்தில்குமாருக்கு இந்த படத்துக்காக கிடச்சிருந்தது. என்னடா தெலுங்கு படத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, இது எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்தளவுக்கு சக்கப்போடு போடுச்சு இந்த படம். நம்பர் 2. இந்த பட்டியலில் 2வது இடத்துல 2.0 திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2018 ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ எந்திரன் படத்தோட 2ஆம் பாகம் தான் அந்த 2.0. இதையும் டைரக்ட் பண்ணவர் எஸ் டைரக்டர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் அண்ட் எமி ஜாக்சன் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட கதைன்னு வந்து பார்த்திங்கன்னா பக்ஷி ராஜன் அப்படின்னு ஒருத்தருக்கார். அவர் தான் இந்த படத்தில் அக்ஷய்குமார் தான் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு பறவையை விரும்பக்கூடியவர், பறவைகளை பற்றி அதிகமாக படித்தவர். ஸோ நிறையா பறவைகள் இறக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்ஸ். ஸோ அதனால் ஹியூமன்ஸ் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
அதனால் இவர் சில டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை எதிர்க்கிறதுக்காக ரஜினிகாந்த் சார் எந்திரன் படத்தில் அந்த ரோபோட் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்ஸ்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இவரை எதிர்க்கிறதுக்காக அந்த ரோபோட் சிட்டி அகெயின் வந்து இறக்குவாங்க. ஸோ அவர் வந்து இவர் எப்படி எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத மீதி கதையாக போகும். இந்த படத்தோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுக்கக்கூடிய முக்கியமான மெசேஜ் இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே 117 crore பக்கத்தில் கலெக்ட் பண்ணியிருந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேவே. தென் பார்த்திங்கன்னா டோட்டலாக உலக லெவலில் 821 crore கலெக்ட் பண்ணி ரெண்டாவது இடத்துல இந்த படம் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபிக்காக நிரவுஷாவுக்கும் பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்காக பானு அண்ட் ஏஆர் அப்துல் ரசாக் சாருக்கும் பெஸ்ட் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக வி ஸ்ரீனிவாஸ் மோகன் அண்டு சங்கருக்கும் கிடச்சிருக்குது. அதேமாதிரி டாக் ஆஃப் த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வெற்றி பெற்றிருக்குது. நம்பர் ஒன். இந்த பட்டியலில் முதல் இடத்துல பாகுபலி 2 த கன்க்ளூஷன் திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதை டைரக்ட் பண்ணவர் SS ராஜமௌலி. இந்த படத்துக்கு எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபாதர் KV விஜயேந்திர பிரசாத். பாகுபலி த பிகினிங் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவியோட சீக்வல் தான் இந்த படம். 2015 அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டில் அந்த படம் 3வது இடத்துல இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் இடம். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா அந்த படம் படைச்சிருந்த அத்தனை சாதனையும் இதுவே முறியடிச்சிருச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மூவியோட அப்படியே கண்டினியூஷன் தான். மக்கள் வந்து 2 வருஷமாக தவங்கடந்தாங்க இந்த மூவிக்காக. ஏன்னா அந்த பாகுபலி 1 வந்து பார்த்துருந்தீங்கன்னா கட்டப்பா வந்து பாகுபலியை கடைசியாக கொள்கிறாரு. ஏன் கொன்னார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு அந்த படத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க எப்படா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெம்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டது வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு காவியமாக அமைஞ்சு போச்சு. மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து மக்களை வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படி ஒரு மயக்கத்தை மக்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருந்தது. அந்த தொடர்ச்சியை பார்க்குறக்காகவே எல்லோரும் வந்தாங்க அந்த தியேட்டரை நோக்கி. கடைசியாக அந்த படம் பார்த்திங்கன்னா அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படமாக மாறிச்சு. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1810 crore பக்கத்தில் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸை வந்து ஒரு நேஷ்னல் ஸ்டாராக மாற்றிருச்சு. அவருக்கு வந்து நிறைய மேசிவ் ஃபேன் ஃபாலோயிங்கை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சேல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சோபு எரல்காடா பிரசாத் தேவினேனி அவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருந்தாங்க. அதேமாதிரி பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காக RC கமலக்கண்ணன் வாங்கியிருந்தார். பெஸ்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபருக்காக கிங் சோலமன் லீ விட்டக்கர் அண்ட் கெச்சா காம்தி இவங்க மூணு பேர் வாங்கியிருந்தாங்க நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸை பொறுத்தவரையும். அதே மாதிரி ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம் தெலுங்குக்காக சோபு எர்கேடா அண்டு பிரசாத் தேவினேனி வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் டைரக்டர் தெலுங்குக்காக SS ராஜமௌலி வாங்கியிருந்தார். பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தெலுங்குக்காக MM கீரவாணி வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் லிரிக் MM கீரவாணி வாங்கியிருந்தார். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் தெலுங்குக்கு வந்து ராணா டகுபதி வாங்கியிருந்தார். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேலுக்காக சோனியன் தீபு வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபருக்காக KK செந்தில்குமார் வாங்கியிருந்தார். பெஸ்ட் ஆர்ட் டைரக்டருக்காக சாபு சிரில் வாங்கியிருந்தார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக விசிட் பண்ண வெப்சைட் அண்ட் நியூஸ் பேப்பரில் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் மூலமாக தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் மூவிஸை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாப் 5 பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாச்சும் டாப் 5 பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.